தினம் ஒரு நல் திருமாலை பற்றி இன்று காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜர் விஷயமாக அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம் காஞ்சிபுரம் வரதராஜர் ராமானுஜருக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை ஆறு கேள்விகளுக்குள்ள பதிலை திருக்கட்சி நம்பியிடம் திருக்கட்சி நம்பி வரதராஜரோட நேரடியாக பேசக்கூடியவர் பேசும் அவர் இவர் ஆழவட்ட கைங்கரியை அவரோட பேசிட்டு இருப்பார் அப்பொழுது ராமானுஜருடைய கேள்விகளுக்கு பதிலை பெற்று தருகிறார் அந்த ஆறு கேள்விகள் வரோம் ஐந்து விஷயங்களை பார்த்தாச்சு அடுத்து ஆறாவதாக மகாபூர்ண சமாசயனம் அப்படிங்கிறார் பெரிய நம்பியை ஆச்சாரியராக பற்றுவது அப்படின்னு இத ராமானுசர் எம்பெருமானா எம்பெருமானுடைய இந்த ஆறு விஷயங்களை தன்னுடைய கட்டளையாக பல விதங்களிலே அர்த்தம் சரித்து அவர் நமக்கு கொடுத்தார் அதுல ஆகாவதா சொல்றது ஒரு பாகவதன் அபிமானத்திலே ஒதுங்கி இருப்பது ஒரு பாகவதன் அபிமானத்துல நீ ஏதாவது ஒண்ணு செஞ்சா போதுன்னு வரிசையா சொல்ல ராமானுசருடைய ஆறு கட்டளைகளை மறுபடியும் மறுபடியும் தெரிஞ்சுக்கிறதுனால தப்பு இல்ல மறக்காம இருக்கும் இன்னொரு முறை சொல்ற ஸ்ரீவாசியத்தை வாசித்தும் வாசித்து போவதும் அது முடியலையா திவ்ய பிரபந்தத்தை நீ நன்னா கத்துக்கோ கத்துன்றது சொல்லிக் கொடு அதுவும் முடியலையா திவிதேசங்களில் தேசங்களில் அமுதுப்படி சாத்துப்படி அமுதுப்படினா ததியாராதனை சொல்லக்கூடிய வரவாளுக்கு சாத்துப்படி மலர்கள் எல்லாம் சாத்துறது அது நடத்திப்போம் அது முடியலையா திருநாராயணபுரத்துல ஒரு குடிசையாது கட்டின்றது அது முடியலையா துவயத்தை அர்த்தத்துடனே அனுஷந்திரிப்பது அதுவும் முடியலையா ஒண்ணுமே இதெல்லாம் முடியலையா ஒரு பாகவதன் அபிமானத்திலே நீ ஒதுங்கியிரு பாகவதனுடைய அபிமானத்தை நீ சம்பாதித்துக்கொள் அப்படிங்கிறார் இங்க மகாபூர்ணர் ஆச்சாரியரை நீ மகாபூர்ணரை நம்பி ஆச்சாரியரை அடையதா சொன்னத ராமானுசர் நமக்கு இப்படி சொன்னார் அன்னைக்கு ஆளவந்தாருக்கு பின்னாடி இந்த வைஷ்ணவ தரிசனத்தை அத நிகனாற்றத்துக்கு அன்னைக்கு ஆளவந்தாரே ஆமுதல்வன் என்று எல்லோருக்கும் காண்பித்துக் கொடுத்த எம்பெருமான் எம்பெருமானார் ராமானுசர் தான் அதற்கு நம்பி வரார் அப்போ திருக்கட்சி நம்பி மூலமா பெரிய நம்பியனி ஆச்சாரியனை அடையின்னு ராமானுஜனுக்கு சொன்ன வார்த்தையை கேட்டு அவர் ஆச்சாரியர் அடைவதற்காக ராமானுஜன் வரார் இருவரும் மதுராந்தகம் ஏரிகாத்த ராமர் சன்னதியில சந்திக்கவும் வாழ்க்கை வந்து மின்னல் போல மின்னல் கீற்று மாதிரி போகக்கூடியது அதனால உடனே எனக்கு இன்னிக்கே சமாசுரணையம் செய்யணும் அப்படின்னு சொல்லவும் ராமானுசருக்கு பெரிய நம்பி மகிழ மரத்தடியிலே அந்த எரிகாத்த ராமர் சன்னதியிலே அவருக்கு சமாசுரணையம் செய்து வைத்தார் இன்னைக்கு அந்த மரமும் இருக்கு அந்த இடமும் இருக்கு தற்காலங்கள்ல அந்த சங்கு சக்கரத்தையும் அங்க கண்டு கண்டு எடுத்ததாகவும் நம்முடைய சேவிப்பதற்காக அங்க கோயில்ல இருக்கு போறவா அதை தெரிஞ்சு சேவிச்சுக்கலாம் அது ஒண்ணும் செய்து கொண்டார் செய்துகொண்ட ராமானுசர் பெரிய நம்பியிடம் ஏ பெரிய நம்பியிடம் ஆ பெரிய வரதராஜர் எம்பெருமானாருக்கு சொன்னதன் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா அளவந்தாருடைய சிடர்களே பூர்ணத்துவம் உடையவராக பெரிய நம்பி இருந்தார் பெரிய நம்பிக்கை மந்திர்த்தங்கள் அதனுடைய ரகசியார்த்தங்கள் எல்லாம் நிரம்ப ராமானுசருக்கு அவருக்கு போய் சேரணும்னு ஆள வந்தார் அவரிடம் சேமித்து வைத்திருந்தார் நம்ம எல்லாம் சொத்து பணம் வேணும் காசு வேணும்னு பேங்க்லையும் ஷேர்லையும் நிறைய போட்டு சேர்த்து வைப்போம் நம்ம செய்யறதெல்லாம் அதுதான் அத நமக்கு வருமோ வராதோ தெரியாது அழிஞ்சு போயிரும் ஆனா பெரியவர்களும் சேமநிதின்னு சேர்த்து வைக்கிறது எது தெரியுமா அந்த சம்பிரதாய விஷயங்களையும் நமக்கு உதவக்கூடிய அந்த ரகசியங்களையெல்லாம் சேமித்து வைப்பா அதுதான் கை கொடுக்கும் என்னைக்கும் கை கொடுக்கும் அதுதான் சேமநிதின்னு ராமானுஜரியும் சொல்றோம் நம்முடைய வைப்பு நிதின்னு அந்த திருக்கோடு பெருமாளையும் வைத்தமா நிதின்னு சொல்றோம் அதுதான் கை கொடுக்கும் ஆக அப்படி சேர்த்து வைத்திருக்கக்கூடியதான கூடியதான மகாபூர்ணரிடம் சமாசிரேயம் எம்பெருமானார் ராமானுஜருக்கு ராமானுஜர் செய்து கொண்டார் இதையே ராமானுஜர் நமக்கு ஒரு பாகவதன் அபிமானத்திலே ஒதுங்கியது அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் ஆழ்வாரும் சொல்லியிருக்க என்னன்னா நீ ஒன்னு பெருசா செஞ்சிட வேண்டாம் நீ ஏற்கனவே பெருமாளை சேவிச்சு அவருடைய அனுகிரகங்களை நிறைய பூர்ணமா தேக்கி வச்சுட்டு இருக்கக்கூடிய அருள் பெருவார்தம் அடியேனுக்கு அப்படி நிறைய சேமிச்சு வச்சுருக்கிறவாட்ட கரவருண்டு ஓடும் இந்த நம்ம செல்வம் வச்சுக்கோங்க காசு கரவுரண்டு ஓடாது எத்தனை கோடி எத்தனை வந்தாலும் உள்ள 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 வெளியே கூட வெளியே வராது அது அது ஓடவே ஓடாது எவ்வளவு வந்தாலும் தீராது இது பகவத் விஷயங்களும் அவனுடைய கல்யாண குணங்களும் நம்மிடம் நிரம்பினாலும் அது இன்னும் மேலும் மேலும் நமக்கு தேவையாக இருந்தாலும் அது மற்றவர்களுக்கும் போய் சேரக்கூடியதாக அமையும் அத அப்படி இருக்கக்கூடிய அடியவர்களுடைய நாம் ஒரு சின்ன அவளோட ஒதுங்கி நின்னாலே போதும் அந்த கருணப்பிரபாகம் வந்து நம்மையும் சேர்ந்துவிடும் அதனாலதான் பாகவத அபிமானத்துல நாம் ஒதுங்கி இருக்கணும்னு ராமானுசர் நமக்கு கட்டளை அதுதான் அப்படி இருந்தாலே நமக்கு நமக்கு எல்லோருக்கும் ஒரு மகாபூர்ணதையோ பெரிய நம்பியோ நம்ம பார்த்து சரணடைஞ்சு போகிறதுக்கு இந்த காலங்களில் முடியுமோ முடியாதோங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சிருக்காள் ஏன்னா களியும் கெடும் கண்டு கொன்மின்னு வந்தவர் கலிகால கொடுமையை தீர்க்க வந்தவர் கலிகாலத்துல இப்படிலாம் எப்படிலாம் இருக்குமோ ஒரு பயத்தால ஒரு பாகவதன் அண்டி இல்லை நீ போதும் அப்படின்னு சொன்னார் அதாவது ராமானுசர் பூர்ணத்துவத்துல மிக 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 அதுல கை சேர்ந்தவர் பெரிய நம்பியிடம் அவர் சமாசனம் பெற்றதுனாலதோ அப்படி சொல்லலாம் என்னன்னா அன்னைக்கு திருமந்திராத்தங்கள் இதெல்லாம் கேக்கிறதுக்காக சரமஸ்லோகம் எல்லாம் கேட்கறதுக்காக ராமானுஜர் ராமானுஜரை பெரிய பெரிய நம்பி திருக்கோட்டை நம்பியிடம் போய் கேட்டுவார்கோ மறுபடியும் அப்படின்னு சொல்றார் அவர் இரண்டாவது முறையும் வர அப்பொழுது வரும்பொழுது அவருக்கு முதல்ல வந்த போது என்ன சொல்லிடா தண்டும் பவித்திரமுமாக வாங்கோன்னு அப்ப தண்டு யாருன்னா கூறத்தாழ்வாரும் பவித்தர் முதன்மையாண்டாண்டும் சொல்லுவா அவளோட வாங்கோன்னு சொல்லி சொல்றா இவர் எல்லாம் சொல்றதும் மறுபடியும் இந்த ரகசியார்த்தங்களை தெரிந்து கொள்வதற்காக பூரணமாக தெரிந்து கொள்வதற்காக ராமானுஜர் வருகிறார் அவருக்கு எல்லா விஷயங்களும் திருக்கோட்டி நம்பியா நம்பி சொல்லிக் கொடுக்கிறார் அதை கேட்டுன்னு வந்ததும் கூறத்தாழ்வா கேட்கிறார் அடியனுக்கு அது வேணும் தேவர சாதிக்கணுங்கவும் அப்ப இவர் சொல்றார் ராமானுசார் குறத்தாழ்வாரே ஒரு வருட காலம் நீங்க வந்து அச்சாரியை கைங்கரியம் செய்து கொண்டு இருந்து அதற்கு பிறகு கேட்டுக்கோங்க இதுதான் திருக்கோட்டியின் நம்மளுடைய உத்தரவு உமக்கு சொல்வதற்கு உம்முடைய திடசந்தனையும் மன பக்குவத்தையும் தெரிஞ்சுன்னு சொல்லணும்னு அப்ப சொல்றார் ஒரு வருட காலம் நான் வந்து இந்த தேகம் இருக்குமோ என்னொன்னு சொல்ல முடியாது எனக்கு உடனே வேணும் அந்த ஒரு வருட காலத்துக்கு உள்ள சேவை செய்யறது ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு இணையாக ஒரு மாத கால திருமாளிகை முன்பே நான் உபவாசம் இருக்கேன்னு இருந்தார் என்ன திடசந்தன என்ன இது இனி எது எதுக்கெல்லாமோ உண்ணாவிரதம் இருக்கும் இது இருக்கோம்னா பேசிக்கிறோமே இதுதான் அது அவருக்கு பரிபூர்ணமாக சொல்லிக் கொடுக்கிறார் அதற்கு பிறகு ஆண்டாலும் தமக்கு அதே மாதிரி வேணுங்கிற போது கூரத்தாழ்வாருக்கு கோட்டீர் நம்பியுடைய அவருடைய கிருபை அப்படித்தான் இருந்தது உமக்கு வேணும் என்றால் திருக்கோட்டி நம்பியிடம் போய் நீங்க கேட்டுடுவாங்க திருக்கோட்டி நம்பியிடம் ஆறு மாத காலம் அங்க கைங்கரியம் செஞ்சிட்டு சுவாமி அடியெங்கிற போது அப்ப சொல்றார் திருக்கோட்டி நம்பி முக்குணங்களையும் முக்குறும்பையும் அழிச்சிட்டு போங்கோ என்ன சொல்லு கல்வி செல்வம் பிறப்புங்கிறது இதை பூரா அழிச்சிட்டு போங்க அவர் பக்குவப்பட்டு ராமானுஜரிடம் செல்லவும் அவர் அதை அந்த ரகசியங்கள சொல்லிக் கொடுத்து இப்பொழுதுதான் நான் பண் தண்டும் பவித்திரத்தையும் உடையவனானே எப்போ தெரிஞ்சு ஆக ராமானுஜர் பூர்ணமாக சொன்னது எல்லாம் ஒரு பகவத பாகவத முக்குறும்பு என்று சொல்லும் பொழுது கல்வி செருக்கு உயர்குடி பிறப்பு இதனால நமக்கு ஒரு பெரிய செருக்கு வருது இல்லையா நான் தாங்கிற தலகணம் வருது இல்லையா அதையெல்லாம் அழிச்சிட்டு வாங்க கல்வியும் உயர்குடி பிறப்பு செல்வத்திலானா அதனால ஏற்படக்கூடிய செருக்கு அகம்பாவும் ஆணவத்தை அழிச்சுன்னு வாங்கும் சொல்றாங்க அதுபடியே முதலியாண்டான் அங்கே வந்தார் அவருக்கு கடாட்சம் கிடைச்சது உடனே இப்பொழுதுதான் தண்டும் பவித்திரமும் உடையவனாக ஆனேன் அப்படின்னு ராமானுசர் சொன்னார் ஆக எல்லாவற்றிலும் பூர்ணத்துவம் இருக்க வேணுங்கிறதுக்காக சொன்னது ராமானுசர் ராமானுசர் நமக்கு பாகவதருடைய ஒரு திருவடி சம்பந்தம் பற்றி இருந்தாலே போதும் சொன்னதுக்கு காரணம் அதுதான் இதை தெரிஞ்சின்று நாமும் இந்த ஆறு வழிகளில் ஏதாவது உன்ன கடைபிடிக்கத்துக்கு முயல்வோம் அடியேன் கவிஞர் கூடல் என்றாகவன் அடியேன் தொலைபேசி எண் நைன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ